ஹாய், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்னிபத் ஸ்கீம்லேருந்து ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ரேலி மென்னுக்கு மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. எங்கன்னா சென்னை ஏரோ. அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் 5ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 5லேருந்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 3 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்தெந்த போஸ்ட்டுக்கான வேக்கண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி, அக்னிவீர் டெக்னிக்கல், அக்னிவீர் கிளர்க் ஆர் அக்னிவீர் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் அண்ட் அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன். இந்த ஜாபுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த சென்னை ரேலி வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலூரில் நடக்குது. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கூல் வேலூர், அந்த இடத்துல நடக்குது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, 11 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிபேட், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அண்ட் புதுச்சேரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி. ஸோ இந்த 11 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இவங்களோட சேலரி அப்படின்னு பார்த்தா, மொத்தமே 4 இயர் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதில் ஃபஸ்ட் இயர் வந்து பர் மந்த் வந்து கிட்டத்தட்ட 30,000+ அலோவன்சஸ் கிடைக்கும். செகண்ட் இயரில் வந்து 33,000+ அலோவன்ஸ் கிடைக்கும். தேர்ட் இயர்லேருந்து 36,500+ அலோவன்சஸ் கிடைக்கும். அண்ட் ஃபோர்த் இயரில் வந்து 40,000+ அலோவன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 4 வருஷம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 10 லேக் ரூபி கொடுப்பாங்க, எந்த டேக்ஸும் இல்லாமல். அது ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட்டு இவங்களோட எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்க்கலாம், அதாவது இவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி ஜிடிக்கான ஏஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 17.5 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கணும். ஆனால் ஒரு முறை வந்து 23 இயர்ஸ் வரைக்கும் ரிசர்வேஷன் தராங்க. அதாவது 17.5 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி இதோட இவங்களோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 166 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். இவங்களுக்கான செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா 77 சென்டிமீட்டர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேன்ஷனில் இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதாவது 45% வந்து டோட்டலில் எடுத்துருக்கணும். ப்ளஸ் எல்லா சப்ஜெக்ட்லையும் தனித்தனியாக வந்து 33% எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு அக்னிவீர் டெக்னிக்கலில் வந்து இவங்களோட ஏஜ் வந்து சேம், 17.5 இயர்ஸ்லேருந்து 23 இயர்ஸ் இருக்க வரைக்கும் எலிஜிபிளாக இருக்குது. இவங்களோட ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது, 165 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கேற்ற வெயிட் இருக்கணும். செஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா 77 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷனில் இருக்கணும். இவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, 10+2 எதில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சயின்ஸ் ஃபீல்டில் முடிச்சிருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு அண்ட் இங்கிலீஷ் இதெல்லாம் படிச்சிருக்கணும். இதெல்லாமே சேர்த்து டோட்டல் மார்க்ஸில் 50% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் டோட்டலில். தனித்தனியாக சப்ஜெக்டில் குறைஞ்சபட்சம் 40% ஆஃப் மார்க்காவது எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு அக்னிவீர் கிளர்க் ஆர் அக்னிவீர் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல், இவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து சேம், 17.5 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும். இவங்களோட ஹைட் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா 166 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கேற்ற வெயிட் இருக்கணும். செஸ்ட் வந்து 77 சென்டிமீட்டர் + 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷனில் இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து 10th+2 முடிச்சிருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில், ஆர்ட்ஸு, காமர்ஸு, சயின்ஸு, ஏதாவது ஒரு ஃபீல்டில் முடிச்சிருக்கணும். டோட்டல் மார்க்கில் 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். ஈச் சப்ஜெக்டில் தனித்தனியாக வந்து ஒரு சப்ஜெக்ட்லேயும் குறைஞ்சபட்சம் 50% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். அடுத்து அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 10th பாஸ் ஆனவங்களுக்கு, இவங்களோட ஏஜ் லிமிட்னு பார்த்தா 17.5 23 வயசு வரைக்கும் இருக்குது. ஹைட்டுன்னு பார்த்தா 166 சென்டிமீட்டர், அதுக்கேற்ற வெயிட் இருக்கணும். செஸ்ட்டுன்னு பார்த்தா 76 சென்டிமீட்டர் இருக்கணும், +5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷனில் இருக்கணும். இவங்க வந்து 10th சிம்பிளாக பாஸ் ஆகியிருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக ஒரு சப்ஜெக்ட்லேயும் வந்து குறைஞ்சபட்சம் 33% மார்க்காவது எடுத்துருக்கணும். லாஸ்ட்டு கேட்டகரி வந்து அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 8th பாஸ் ஆனவங்களுக்கு, இவங்களோட ஏஜ் லிமிட்னு பார்த்தா சேம், 17.5 23 வயசு வரைக்கும் இருக்கணும். ஹைட்டுன்னு பார்த்தா 166 சென்டிமீட்டர் இருக்கணும், அதுக்கேற்ற வெயிட் இருக்கணும். செஸ்ட்டுன்னு பார்த்தா 76 சென்டிமீட்டர் + 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷனில் இருக்கணும். இவங்க வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு சப்ஜெக்ட்லேயும் குறைஞ்சபட்சம் 33% ஆஃப் மார்க் எடுத்திருந்தால் போதும். நெக்ஸ்ட் இவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 5 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஓடுறவங்களுக்கு வந்து குரூப் 1 பிரிக்கிறாங்க. 5 மினிட்ஸ் 31 செகண்ட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ் வரைக்கும் ஓடுறவங்கள குரூப் 2 பிரிக்கிறாங்க. குரூப் 1 வந்து 60 மார்க் தராங்க, குரூப் 2 வந்து 48 மார்க் தராங்க. அடுத்து வந்து புல்லப்ஸ், பீமில் வந்து புல்லப்ஸ் பண்ணணும். 10 புல்லப்ஸ் பண்ணால் 40 மார்க் தராங்க, 9 புல்லப்ஸ் பண்ணால் 33 மார்க் தராங்க,
எட்டு புல்லப்ஸ் பண்ணால் 27 மார்க் தராங்க, 7 புல்லப்ஸுக்கு வந்து 21 மார்க்ஸு, அண்டு 6 புல்லப்ஸ் பண்ணால் 16 மார்க்ஸ், 16 மார்க் தராங்க. அடுத்து 9 ஃபீட் டிச், 9 அடி பள்ளத்தை வந்து தாண்டணும். அது மட்டும் இல்லாமல் ஜிக்ஸாக் பேலன்ஸ், இது ரெண்டுமே வந்து வெறும் குவாலிஃபையிங் நேச்சர் மட்டும்தான், இதுக்கு எந்த மார்க்கும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் போவீங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த சென்னை ரேலிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, வெல்லூரில் நடக்குது. ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இப்போத்துலேருந்தே தயாராகுங்க. மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.